இன்னைக்கு எனக்கு வந்து இந்த விளக்கு கடைக்கு டேல் ஆஃப் காஞ்சி இந்த கடைக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் உலகத்துல இருந்து எந்தெந்த மூலையில இருந்தெல்லாம் இங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அம்மனா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இது கூடவே வந்து நம்ம விளக்கு கடையும் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் ஆனா இங்க வந்திருக்கிறது வந்து நம்ம ஏகாம்பரேஸ்வரம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அம்மனோட இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புக்கு உங்களுக்கு எப்படி இந்த தூணதல் வந்துச்சு உங்களுக்கு? நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இன்னைக்கு விறகு கடைக்கு தேடி வந்து அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது, ஆனா என்னவோ அம்மாவுக்கு முதல் அலங்காரம் உங்க கையால வாங்கிக்கணும். நீங்களே பட்டு எடுத்து அம்பாளுக்கு சாத்திருக்கீங்க இன்னைக்கு. அது வந்து உண்மையிலே உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா ஏகாம்பரநாதர் கோவில்ல திங்கக்கிழமை மட்டுமே பார்க்கக்கூடிய கோலம், இங்க வந்து நம்ம எப்பவுமே தரிசிச்சுக்கலாம்ன்ற மாதிரி அம்பாள் அணைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை அணைச்சிட்டு இருக்கக்கூடிய தேவாம்பரியா இருக்கக்கூடிய கோலம் தான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த டெய்ல்ஸ் ஆஃப் காஞ்சி அதோட கதையுமே இந்த கடைக்குள்ளேயே சொல்றோம். காஞ்சிபுரம்ன்றது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊரு, பழமையான ஊரு. இன்னைக்கும் எல்லாராலையும் ஆசையா நம்ம இங்க வரணும், ஒரு தடவையாவது வரணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்கக்கூடிய ஊரு. அப்படிப்பட்ட ஊர்ல நாம இந்த கடைய வைக்கணும் அப்படின்றது கூட தெய்வ அனுகிரகமா நாங்க பாக்குறோம். ஏன்னா இது சாதாரணமா ஒரு நாள்ல வந்து எங்களுக்கு அடுத்த பிரான்ச் எங்க அப்படின்னு ஒரு 2 வருஷம் தேடலு எங்களுக்கு வந்து. அது ஒரே நாள்ல என்னுடைய குருஜி சொன்னாரு, இல்ல உனக்கு உள்ளூர்ல வேணாம், சென்னைக்குள்ள வேணாம், இப்படி வெளியூருக்கு போகணும், அது வந்து காஞ்சிபுரமா இருக்கட்டும்னு சொன்னது என்னோட குருஜி. சோ அதுக்கப்புறம் அம்பாளுடைய அனுகிரகமா அது என்னவோ தெரியாது, ஒரு வாரத்துக்குள்ள இடம் அமைஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இந்த இடத்த வந்து நாங்க வந்து கடைக்கு ஏத்தாப்புல டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். விளக்கு கடை அப்படின்னாலே ஒரு கோயிலுக்குள்ள வரக்கூடிய அந்த ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீமை. ஸோ அங்க வந்து அம்பாள் பாரகி அம்பாள் அவங்களா வந்து உட்கார்ந்தாங்க. இன்னும் வந்து இந்த கடையை பத்தின டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மதியானம் அந்த கடையை டிசைன் பண்ணிட்டு இருக்க பவித்தருக்கு கால் பண்ணி சொன்னேன். ஃப்ரெண்டோட பையன் தான் அந்த கடையை டிசைன் பண்ணது. அவருக்கு கால் பண்ணி சொன்னேன், பவித்தர் நான் வந்து கழுத்துல முகப்பு போட்டிருப்பேன் பாத்திருக்கியா, சிவலிங்கத்தை அம்பாள் அணைச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து அனுப்பி, இதுதான் காஞ்சிபுரத்தோட கதை, அம்பாள் வந்து தன்னை உணர்ந்த இடம் இங்க, அதனால இங்க வந்து அந்த இதை மனசுல வச்சு நீ இந்த கடையை வந்து டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு அவர் எங்களுக்கு இந்த கடையை வந்து 3D வியூல காமிச்சார். அப்ப சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம அங்க போய் காஞ்சிபுரத்துக்கே போய் காஞ்சிபுரத்தோட கதையை சொல்ல போறோமா அப்படின்னு தான் சொன்னாரு. எனக்கு ரொம்ப இப்ப கேட்ட உடனே ரொம்ப உற்சாகமாயிட்டேன். அப்ப வரைக்கும் நம்ம செய்யறதா இல்லையவே இல்லை.
ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னது, நீங்க அந்த அம்பாள் செஞ்சிருங்க, கம்பை நதிக்கரையில அம்பாள் வந்து ஏகபதி ஆத்துல நதிக்கரை ஓரமா மாமரத்துக்கு கீழே அம்பாள் மணல்ல சிவலிங்கம் பிடிச்சு, தான் யாருமே தெரியாது, நம்மள மாதிரி சாதாரண பெண்ணா இந்த காஞ்சிபுரத்துல அம்பாள் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து சிவ பூஜை பண்ணணும்னு ஆசை, மண்ணுல சிவலிங்கம் பிடிச்சு அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்போ சிவபெருமானுடைய லீலையினால அவருடைய அவர் வந்து சக்திக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேகவதி ஆற்றுல நிறைய ஆறு வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வருது அப்படின்னு அம்பாள் காதலியும் விழுது. ஐயோ, அப்ப நான் என்னோட சிவபெருமான் என்ன ஆவாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் அந்த மாமரத்துல இருந்து அவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்த அந்த மண்ணு சிவலிங்கத்தை அவங்க கட்டி அணைக்கிறாங்க. அதாவது காப்பாத்துறேன் அப்படின்ற ஒரு அணைக்கிறதுக்கான ஆமா, அப்படி நான் காப்பாத்துறேன் போய் கட்டி அணைச்ச உடனே இவங்க உணர்றாங்க, நான் தாண்டா சக்தி அப்படிங்கறத. அவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்த மனைவி தன்னுடைய காதலி அவ தொட்ட உடனே இந்த சாமி வந்து அப்படியே குழஞ்சு போயிட்டாரா, அதாவது உருகிட்டாரா அந்த லவ்ல. உருகிறதுனால இவருக்கு வந்து தழுவ குலைந்த நாதர்னு ஒரு பேர் உண்டு, இந்த ஏகாம்பர நாதருக்கு. அப்படி வந்து தேவாரம் திருவாசகம் பாடல்கள்ல இந்த காஞ்சிபுரம் அவ்வளவு விசேஷமான இடம். காஞ்சிபுரம் அப்படின்னாலே நாலு காஞ்சியா இத சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சது நம்மளுடைய சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு தான் நான் சொல்லிடுவேன். இந்த இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்த உடனே ஒருத்தர் கால் பண்ணி, அம்மா எனக்கு எங்க ஊர்ல வந்து கட ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவும் அந்த ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்பாள் அந்த தழுவிட்டு இருக்கிற கோலம் வந்து வேற எங்கேயுமே கிடையாது, சுவாமியோட அந்த கோவில்ல மட்டும்தான் பார்க்க முடியும், முத முதல்ல விக்கிரகம் வடிவுல பாக்குறோம் இத அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு ஒரு சில தகவல் சொன்னாரு. என்ன அப்படின்னா, இது வந்து புத்த காஞ்சியாவும் இருந்திருக்கு, ஜைன காஞ்சியா சமணர்கள் இருந்த காஞ்சியாவும் இருந்திருக்கு. புத்தர்கள் வந்து நம்ம ஏழாம் அறிவு படத்துல பாத்துருக்கோம் இல்லையா, இங்க வந்துதான் வந்து போதி தர்மர் அங்க போயிருக்காருன்னு எல்லாம் கதை படிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி இது வந்து எல்லா மதங்களும் செழித்து இருந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நகரத்துல வந்து இந்த கதையை சொல்ற மாதிரி ஒரு கதை வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோன்றது கூட அம்பாளுடைய அனுகிரகம் தான். கண்டிப்பா, ஆமா, ஏன்னா இது நான் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து விக்கிரகமா வந்ததுக்கு வந்து இந்த கடையை டிசைன் பண்ண பவிதரும் ஒரு காரணம். சோ அதுக்கப்புறம் தான் வந்து இது சிவகாஞ்சி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கதை தான் பவிதருக்கு நான் சொல்லியிருந்தா அவருக்குமே தெரிஞ்சிருந்தது. பின்னாடி இதே மாதிரி ஒரு போர்ஷன் வரும், அங்க வந்து நீங்க என்னன்னா வச்சுக்கலாம் அப்படின்னாரு அவரு. ஆனா எனக்கு வந்து உடனே என் பொண்ணு அந்த டிசைன் பார்க்கும்போது குடும்பத்தோட உட்காந்து பார்த்தோம். அப்ப என் பொண்ணு சொன்னா, அங்க வந்து பெருமாள் வரட்டும், விஷ்ணு காஞ்சியா இருக்கட்டும் அப்படின்னா. சோ அது வந்து இயற்கையாவே நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சோம், அத வந்து அம்பாளுடைய அனுகிரகம், சுவாமியோட அனுகிரகம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. இங்க வரக்கூடிய எல்லாரும் அம்பாள் பார்த்து வியந்து பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல இந்த அம்பாள் தன்னை இந்த உலகத்துக்கு பரிணமிச்சு காமிச்சிட்டு இருக்கான். நாங்க வந்து ஒரு கருவியா இருக்கோன்றத உணர்றேன். அதனாலதான் போர்டுல வெளியில என்ட்ரன்ஸ்லயே போட்டிருப்போம் இந்த டெய்ல் ஆஃப் காஞ்சின்னு. காஞ்சிபுரத்தோட கதைய இந்த கடைக்குள்ள வந்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகதான். காஞ்சிபுரத்துல வந்தா திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த கோலத்துல அம்மாவை பார்க்க முடியும், ஆனா இங்க வந்தா நீங்க எப்ப வேணாலும் பாக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாகியத்தை நமக்கு வந்து இங்க டேல் ஆஃப் காஞ்சின்னு இந்த கடையில வந்து நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப நம்ம வந்து கடையிலும் பாக்கலாம், எந்த அமைப்புல இருக்கு நீங்க பாருங்க. இப்ப பாக்குறது சிவகாஞ்சியில இடது பக்கம், இப்படி கோயிலுக்குள்ள வந்தா அப்படி சாமி பார்த்துக்கோமோ, அது மாதிரி ஒரு சுத்தி சுத்தி வந்தாலே இந்த ரெண்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். சோ இப்படி வந்தோம் அப்படின்னா முதல்ல விநாயகர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு 10 இன்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் எல்லாம் இங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். விநாயகர் பெருமாள், சிவ குடும்பம், ராமர், ஆஞ்சநேயர், இது எல்லா தெய்வங்களையும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். வராக பெருமாள், லட்சுமி வராக, இங்க வந்து 5 இன்ச்சுக்கு மேல இருக்குது. நமக்கு ரொம்ப குட்டி விக்கிரகம், 2 இன்ச்சு 3 இன்ச்சு 1.5 இன்ச்ல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தனி செக்ஷனையும் வச்சிருப்போம். அதுக்கு அவங்க அவங்க அளவுக்கு ஏத்தாப்ப வந்து அந்த இடத்துல நின்று பார்த்து ஈஸியா எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி.
அங்க இல்லாத ஒரு சில விஷயங்களை இங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். சோ மக்கள் இங்க வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா பாக்குற மாதிரி இருக்கும். பெருமாள் தாயார் இந்த மாதிரி நால்வர் நடராஜர், நடராஜர் இப்ப நிறைய பேரும் கேட்டு வாங்குறாங்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவரு, அந்த ஆனந்த தாண்டவமா தான் ஆடிட்டு இருக்காரு. அதனால அதை தாராளமா வைக்கலாம், வைக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். நாங்களே எங்க வீட்டுல ரெண்டு அடியில நடராஜர் வச்சிருக்கோம். நீ வந்து முருகருக்கு தனி செக்ஷனே கொடுத்துருக்குறோம். ரொம்ப அழகா 4 இன்ச் முருகர்ல இருந்து இங்க இருப்பாங்க. அதை விட சின்ன முருகர் அங்க முன்னாடி இருப்பாரு. சும்மா எல்லாமே இருக்கு. ஆமா, வேறு ஓம் ஸ்டாண்டு அது மாதிரி எல்லாமே அது ஒரே இதுல கொண்டு வந்துருக்குறோம். அது மாதிரி இந்த பக்கம் பெரிய விக்கிறது அவங்க ஒரு 1.5 அடி 15 இன்ச்சு 18 இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் இந்த ரோல கொண்டு வந்துருக்கோம். சிவபெருமான், பெருமாள் தாயார், நர்த்தன கணபதி, அப்படி எல்லா பேக் சைடு இருக்கிற டிசைன் கூட வந்து அந்த கண்ணாடியில பார்க்கலாம். அது நல்லா இருக்கு. அப்படியே வந்தோம்னா இவங்களுக்கு ஒரு கோவில், ஆமா கோவில் மாதிரி படித்தகடு போட்டிருக்கிறோம். இதை தாண்டிதான் நம்ம வரணும். இந்த இடம் தான் கலா மண்டபம் சொல்றோம். கலைஞர்கள் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காகவே இந்த இடத்த ரெடி பண்ணிருக்கிறோம். பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, அவங்களுக்காக இங்க வந்து நம்ம அந்த கடையில நிறைய நிகழ்ச்சி நடத்துறோம். சோ அதுக்காக இங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த அதுக்காகவே ஒதுக்கிக்கிறோம். அதோட இதுக்குள்ள வந்து பஞ்சலோக விக்கிரகங்கள், நம்ம ஸ்பெஷலான விக்கிரகங்கள் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தனியா இங்க வந்து வச்சுக்கிறோம். பஞ்சலோகம் செப்பு திருமேனின்னு சொல்லுவாங்க முன்னாடி, அந்த மாதிரி அழகா காப்பர்லயும் நிறையவே வச்சிருக்கோம். இந்த நல்லா இருக்கு. சுந்தர விலங்குகள் அது பாக்குறதுக்கே இங்க வந்து ஒரு கலைநயமா இருக்கு. இந்த இடம் வந்து நம்ம பழைய காலத்து வீட்டுல எல்லாம் இருக்கும் இல்லையா, ஓட்டு வீட்டுல போடுற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்து அதுல இருந்து விளக்குகளை தொங்கிட்டு இருக்கோம். சோ வரும் ஒண்ணு பார்த்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம விஷ்ணு காலத்துக்குள்ள என்டர் ஆகுறோம். இங்கேயுமே ரைட் சைடு ஃபுல்லா பெரிய விக்கிரகங்கள் வச்சிருக்கிறோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற மாதிரியே அம்பாள் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு தனித்துவமான ஒரு இடம். இதுல 6 அடியில பெருமாள் வச்சிருக்கிறோம். ரொம்ப அழகா பிரம்மாண்டமா விஷ்ணு காட்சிங்கிற இங்க வந்து பெருமாளே இருக்காரு. ஹனுமான் எல்லாரும் இருக்காங்க. அப்படியே இந்த இடம் ஃபுல்லா பூஜை பொருட்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான மணி விளக்குகள், காமாட்சி விளக்கு, அது மாதிரி சமையலுக்கு தேவையான, சமையல் அறைக்கு தேவையான அஞ்சரை பெட்டி, அந்த மாதிரி காஃபி ஃபில்டரு, இது எல்லாமே வந்து இந்த ரோல வச்சிருக்கிறோம். அது மாதிரி குத்து விளக்குக்கு எப்போதுமே விளக்கடையில குத்து விளக்கு வந்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இதை செட் பண்ணோம். ஸோ வரவங்க ஈஸியா பக்கத்துல நின்று அவங்க வந்து அந்த குத்து விளக்க பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி இந்த ஷேப்ல குடுத்திருக்கிறது அதே பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே அழகா இருக்கு, நல்லா இருக்கும். அது மாதிரி இதுல பேக் சைடும் நம்ம ஃபுல்லாவே பாக்கலாம். எல்லாமே இந்த ரூம் முழுக்க விளக்குகள் தான் நிறைச்சு வச்சிருக்கிறோம். மேல குத்து விளக்கு, இந்த பக்கமும் வால் ஹேங்கிங்ல இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். குத்து விளக்கு நம்ம கடையில வந்து 5 இன்ச் உயரத்துல இருந்து இருக்கும். 5 இன்ச் உயரத்துல இருந்து 6 உயரத்துக்கு இருக்க ஒரு சுத்து சுத்தி வந்தா எந்த குத்து விளக்கு அவங்களுக்கு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு வெரைட்டி இருக்கு, பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு லட்சணமா அழகா இருக்கு. அடுக்கி வச்சிருக்கிறது கூட அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்த இடத்துல வந்து சென்னையில மடப்பள்ளின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு இடம் இது. இங்க வந்து சமையல் பாத்திரம், பொங்கப்பானை, அது மாதிரி நிறைய பேர் இங்க கோவில்களுக்கு பிரசாதம் வைக்கிற மாதிரியான பாத்திரம் வாங்கி கொடுக்கணும்னு தேடி வருவாங்க. சோ அவங்களுக்காக இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம், இதெல்லாம் அம்பாளுக்கு சுவாமிக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், அவங்க கர்ப்பகிரகத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கணும்னா அந்த பாத்திரம் எல்லாம் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பிரசாதம் வச்சு உள்ள எடுத்துட்டு போகிறதுக்கு சாமிக்கு தனியா, ஏன்னா சில்வர் பாத்திரம் போது எல்லாத்தோடையும் சேர்த்து புழங்கிடுவாங்க. சோ பித்தளை பாத்திரம் சுவாமிக்கு மட்டுமேனு சொல்லி அதுவும் ஈயம் பூசி இருக்கிறதுனால நம்ம என்ன மாதிரியான பிரசாதமும் அதுல வைக்க முடியும். சோ அப்படிப்பட்டதுதான் நம்ம இங்க வந்து வச்சிருக்கிறோம். அது தவிர இந்த ரோ முழுக்க நிலத்துக்குமே
அலங்கார விளக்குகள் தான், நம்ம ஆன்டிக் மாடல் அலங்கார விளக்குகள் இருக்கு. ஆமா, நிறைய காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, பிரதோஷ விளக்கு, இந்த மாதிரி நிறைய விளக்குகள் இருக்கு. அது தவிர அலங்காரத்துக்காக வைக்கக்கூடிய யானைகள், வாஸ்துக்காக வைக்கக்கூடிய யானை. ஆமா, இது எல்லாமே வந்து இந்த ரோல ஃபுல்லாவே அணுக்கி இருக்கிறோம். உள்ள வந்தாலே வந்து பிராஸ்ல இவ்வளவு கலெக்ஷன் இருக்கான்னு பாக்குற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க வந்து ஒயிட் மெட்டல் வைக்கலாம், அந்த உட்ல இருக்கிறதெல்லாம் கூட நிறைய வைக்கலாமே சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரே குறிக்கோளா பித்தளை, பஞ்சலோகம், காப்பர், இந்த மாதிரி மெட்டல், அதுவும் நல்ல, அதாவது இதுதான் வந்து சுவாமிகளுக்கானது. ஒயிட் மெட்டல் அப்படிங்கறது வந்து வேற ஒண்ணு இல்ல, அலுமினியம். சோ அதை வந்து சுவாமிக்கு வந்து உபயோகப்படுத்த கூடாது, உபயோகப்படுத்தவும் மாட்டாங்க. சோ அதனால நாங்க அந்த மாதிரி பொருட்கள் நம்மளுடைய வழக்கடையில இருக்காது. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான, பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இங்க வச்சிருக்கிறோம். சோ எங்கேயுமே பார்க்க முடியாத விளக்க வகைகள் நிறைய இருக்கும். கலெக்ஷன்ஸ் இங்க நிறைய இருக்கு. எனக்கே வந்து தெரியல, எவ்வளவு விளக்கு பாத்திருக்கேன், இங்க வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து வாராகி அம்மன் சிலையே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க. அதுவும் வெயிட் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல வெயிட்டாவும் இருக்கு, பாக்குறதுக்கும் அழகா இருக்காங்க. ஆரத்திக்கே இவ்வளவு வெரைட்டி இருக்கு, அழகாக ஆரத்தி வந்து ஆன்டிக் ஆரத்தி, முத்ராணி, அந்த மாதிரி பெருமாள் விளக்கு, பெருமாள் விளக்குல அவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் அந்த விஷ்ணு கலைஞர்ல. ஆமா, இது ஃபுல்லா பெருமாள் விளக்கு, சங்கு சக்கர நாம விளக்கு, விநாயகர் மாடர்ன் கணேஷ் திரியான்னு சொல்லுவோம் அது, அந்த மாதிரி நிறைய பல வகைகள் வந்து வந்து வச்சிருக்கிறோம். ஆமா, பாவை விளக்கு நிறைய சைசஸ்ல இருந்து இருக்கு. 4.5 inch இருந்தே பாவை விளக்கு இங்க இருக்கு. லட்சம் காமதேனு எல்லாம் வந்து வீட்டுல வச்சாலே நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அவங்களுக்காக எல்லா சைஸ்லயுமே கற்பக வருஷம் இங்க வச்சிருக்கிறோம். வால் ஹேங்கிங்லயும் இருக்கு, காமதேனும், வாஸ்துக்காக ஆந்தை. இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குதுன்னா அந்த கிளி, அந்த சின்ன ரேர் கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. கேட்டா கூட வந்து கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கிறது, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. மாரி கிளி இருக்கு, கிளியுமே ரொம்ப அழகா இருக்கும். மாரி வாஸ்துக்காக ஆண்டை, கோமாதா, பசுமுகன்றமா இருக்கிறது, இதுல நிறைய சைசஸ் வச்சிருக்கோம். ஒரு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் கூட அவ்வளவு ஒரு நுணுக்கமா இருக்கு பாக்குறதுக்கு, வந்து அவ்வளவு லட்சணமாவும் இருக்கு, ஃபுல் கம்ப்ளீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. நீ வந்தோம் அப்படின்னா பஞ்சலோக ஐட்டம் தான் வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். பஞ்சலோக காப்பு இது எல்லாமே இருக்கு. பஞ்சலோக காப்பு, அம்மாதான் விக்கிரகம் நிறைய இருக்கு. அப்புறம் வருதுல ஃபுல்லாவே வச்சிருக்கோம். ராதாகிருஷ்ணா, ராதாகிருஷ்ணா இங்க வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்து 30 inch வரைக்கும் இப்போ அவைலபிள் இருக்கு. இந்த ரூம் இருக்கு அம்பாள் விக்கிரகம், வாராகி அம்பாள், பாலாம்பிகா, அன்னபூரணி, நம்மளுடைய குருமார்களான மகா பெரியவா, ராகவேந்திரர், விவேகானந்தர், புத்தர், இவங்க எல்லாம் இதுல இருப்பாங்க. லட்சுமி விக்கிரகம் அவங்களுக்கு தனியாவே ஒரு ரோலை கொடுத்துருக்கோம். இருக்கிறது எல்லாமே லட்சுமி விக்கிரகம் வந்து பார்த்து, நம்ம வீட்டு பூஜை கேட்டாப்புல எல்லா சைஸுமே இருக்கு, பார்த்து எடுத்துக்கலாம். சில பேர் சின்னதா வாங்கி வைப்பாங்க, ஒரு சில பேர் பெருசு பெருசா வாங்கி வைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறது வந்து சரிசாமியா இருக்கிறதுனால எந்த மாதிரி வேணாலும் வந்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். நவராத்திரி காலங்கள்ல எல்லாருமே லட்சுமி, சரஸ்வதி, துர்கை மூணுமே வந்து ஒரே அளவுல வேணும்னு கேட்பாங்க. சோ அப்படி வந்து பார்த்து இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க டேஸ்ட் கேட்டாப்புல பார்த்து எடுத்துக்க முடியும். இப்ப லட்சுமி அப்படின்னா லட்சுமியில மட்டுமே கிட்டத்தட்ட 40-50 வெரைட்டிக்கு மேல வச்சிருப்போம். சோ எல்லா சைஸ்லயும் இருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்டான இதுல இருப்பாங்க. சோ பார்த்து அவங்க ஈஸியா பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ரூம் முழுக்க ராதாகிருஷ்ணாங்க லட்டு கொப்பாலும் சொல்லாமல் கையில லட்டோட இருக்கக்கூடிய சவல கிருஷ்ணன்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த ரோ தான் ஃபுல்லாவே வந்து 3 inch சொல்லக்கூடிய நந்தி மண்டபத்திலேயே வந்து நிறைய வச்சிருக்கிறோம். இங்க நம்ம வீட்டுல சுவர் அலங்காரத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் புதுசா வீடு வாங்கின உடனே இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்வமா அழகா வந்து வாங்கி அழகுபடுத்தவும் செய்யறாங்க. அவங்களுக்காகவே இங்க நிறையவே காட்சிப்படுத்தி இருக்கோம்.
தனியா செக்ஷன். ஆமா, இப்ப அதுலயுமே ஸ்பெஷலா வந்திருக்கிறது இந்த கோமாதா செல்லாம். இது அப்படியே செட் ஆப்போசிட் ஆப்போசிட்டா கோமாதாவும் கண்ணுக்குட்டியோட இருக்கிற மாதிரி பசுவும் கன்றுமா இருக்கிறது. இதை வாழ்லயே நாங்க பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்ல வைக்கும் போது இன்னுமே ரொம்ப மங்களகரமா இருக்கும். இது இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு எனக்கு வந்து இந்த விளக்கு கடைக்கு டேல் ஆஃப் காட்சி இந்த கடைக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த பாக்கியம் வந்து நானே வந்து எதிர்பார்க்கல, தற்செயலா எனக்கு கிடைச்சது. நான் வந்து லாஸ்ட் டைம் போரூர்ல இருக்கிற விளக்கு கடைக்கு தான் போயிருந்தேன். அதுவும் வந்து அம்மாவை சும்மா பாத்துட்டு வரணும்டா, எந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கம் எல்லாம் இல்ல. அம்மாவை பார்க்கணும், கொஞ்சம் எனக்கு நேரம் இருந்தது. அந்த நேரத்துல அம்மாவை எப்படியாவது பார்க்கணும்னு போயிருந்தேன். ஆனா போய் பார்த்த உடனே பேசும்போது எனக்கு வந்து வரஹேமலை பார்த்த உடனே அம்மாவை பத்தி கொஞ்சம் கேட்கணும் உங்ககிட்டங்கிற ஒரு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. அது இருந்தால எனக்கும் இன்னுமே தெரியல. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இன்டர்வியூ மாதிரி, இன்டர்வியூ கூட இல்ல, அம்மாவை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து நான் குடுக்கறேன், நான் இன்டர்வியூவே குடுக்கறேன், நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க கேளுங்க, நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பிஸியா இருந்தாங்க. அப்பதான் வந்து இந்த கடையே வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அந்த திறப்பு விழாக்கு ஒரு ஒரு வன்னி கூட இல்ல. நான் போனது ஒரு 2-3 நாள் முன்னாடிதான் நான் போயிருந்தேன். அந்த நேரத்துல கூட அந்த பிஸியான ஷெட்யூல்ல கூட எனக்காக கொஞ்ச நேரம் உட்காந்து என்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு எனக்கு பதில் கொடுத்து எனக்கு சமாதானம் படுத்தினாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேசின விதம் எல்லாமே பிடிச்சிருந்தது. அந்த நேரத்துல வந்து அம்மா என்ன நினைச்சாங்க தெரியல, என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இங்க நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு தடவை காமாட்சி அம்மனுக்கு புடவை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு சொன்ன உடனே வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகிச்சேன். ஏன்னா நான் வந்து அந்த போரூர்ல இருக்கிற விளக்கு கடைக்கு போறதுக்கு எனக்கு போற ஐடியாவே இருந்தில்ல. ஆனா போகிற ஒரு வாய்ப்பையும் வந்து அம்மா கொடுத்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா வாயாரையுமே வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஒரு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. ஆனா வந்து இங்க காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து எப்ப வர போறேன்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இப்ப வர்றதுக்கு நேரம் இல்லை, நான் ஒரு 15 நாள் விட்டு வரேன் தான் நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் வந்து திடீர்னு அம்மா வந்து சொல்லி 2வது நாளே எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அதிசயம் தான் சொல்லணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அம்மா வந்து இன்னும் அலங்காரமே பண்ணாம இருந்திருந்தாங்க. இது வந்து எதிர்பார்க்காத விஷயம். நான் நினைச்சேன் கடை ஓப்பன் அன்னைக்கே வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ணல, அது எதுக்குன்னு தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணி அந்த அம்மாவை அழகு பார்க்கணும்னு இருந்திருக்கா, என்ன அம்மாவை ஆசைப்பட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அம்மாவுக்கு அலங்காரம் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது. எனக்கு வந்து பெரிய விஷயம் இந்த இந்த இது கிடைச்சது. நான் நினைக்காத ஒண்ணு எனக்கு இது கிடைச்சிருக்கு. அந்த அம்மாவை எனக்கு வந்து பார்த்தாலே வந்து எனக்கு அழுகலாம் வருது. போரூர்ல இருக்கிற விளக்கு கிடைக்கு போயிருந்தப்போ அது ஒரு ஸ்பெஷலா இருந்தது. ஆனா எனக்கு வந்து அழுக வரல. அதே நம்ம தெரியல, அம்மாவை பார்த்தோன்னே இங்க வந்தோடனே எனக்கு வந்து ஒரு அழுகையே வந்துருச்சு. அது என்ன கனெக்ஷன் எனக்கும் தெரியல. அதனாலயே அதுல கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து என்னால அந்த ஒரு பாக்கியத்துல நான் வந்து புடவை கட்டி அழகு பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற கடைக்கு கூட வந்து பார்த்தா ஒரு கடைன்னு சொல்ல முடியாது, இதை வந்து ஒரு கோவில்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கடவுளையும் பார்த்தா கடவுள் தான். நம்ம வந்து சிலையிலிருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கும் போதே வந்து அவங்க எல்லாருமே கடவுள் தான். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து நான் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போனா எந்த ஒரு உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு வந்து எனக்கு இந்த கடைக்குள்ள வந்தோடனே அந்த உணர்வு எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் இன்னும் நான் வந்து காமாட்சியம்மன் கோவிலுக்கு போய் பார்க்கல. இங்க வந்து பார்த்தப்போல எனக்கு வந்து இந்த அம்மா வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்துருச்சு. அதனால நான் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா இங்க வந்து தேடணும்னு அவசியமே இல்லை. இங்க வந்து கோவில் கிட்டேயே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துலதான் இருக்கு. பாபுஷாங்கிற ஒரு ஃபேமஸான பட்டுப்புறவ கடை இருக்கு. இங்க ஒரு லேண்ட்மார்க்குக்காக கூட அதை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வரணும்லாம் இல்லை.
இப்ப யாரா இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு வர்றவங்க இங்க வந்து இந்த கடையோட அழக இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்களும் ரசிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். கடையோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன், யாரா இருந்தாலும் வந்து ஈஸியா வந்துட்டு போலாம். ஓகேம்மா, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அங்கதான் நன்றி சொல்லணும், ரொம்ப சந்தோஷம். பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால நீங்க ஒரு இன்டர்வியூக்கு வந்து அதோட இதையும் கனெக்ட் பண்ணி ஆக்சுவலி போட்டோ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்து அம்பாவுக்கு வந்து இவ்வளவு அழகா சிறப்பா அலங்காரம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாம கதையை நீங்க ரசிச்சு பார்த்தது இது எல்லாமே நானுமே ரொம்ப ரசிச்சேன். நன்றியும்மா.